வாணியம்பாடியில் மது போதையில் நண்பனை கிணற்றில் தள்ளி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாமந்திக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மவின்குமார். தச்சு தொழிலாளியான இவர் தனது நண்பர்கள் சுதர்ஷன், பவித்ரன், ராகுல், அருண்குமார், அஜித்குமார், கல்யாண்குமார் ஆகியோருடன் நேற்று தென்னந்தோப்பில் மது குடித்துள்ளார். உச்சந்தலைக்கு போதை ஏறிய நண்பர்கள் மவின்குமாரை கிணற்றிற்குள் தள்ளி உள்ளனர். மகனை காணவில்லை என மவின்குமாரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் நண்பர்களே கிணற்றில் தள்ளிய விவகாரம் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கிணற்றை ஆராய்ந்த போலீசார் மவின்குமாரை சடலமாக மீட்டுள்ளனர். மச்சான் அப்படியே இருந்து தள்ளுறா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.